உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீதிபதி மேடம், சார் என்ன சொல்லுதாகலோ அதே மாதிரிதான் நீங்களும் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்களா? இத நான் சொல்லல, சார் தான் சொன்னாங்க. உண்மையா மேடம்? மிஸ்ஸஸ் சீதா, இது கோர்ட், உங்க வீடு இல்ல. இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. நான் இஷ்டத்துக்கு பேசல மேடம், சார் தான் இஷ்டத்துக்கு பேசுதாக. இப்ப சொன்னாங்களே பெண்களை தெய்வமாக பாப்பேன்னு, நீங்களும் கேட்டியதானே? அது மட்டும் இல்ல மேடம், சார் என்ன நினைக்குதாகலோ, சார் என்ன சொல்லுதாகலோ அதத்த நீங்க ஜட்மெண்டா குடுப்பீங்களாமே. அப்படிதான் ஊருக்குள்ள சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நான் சொல்லல, இதெல்லாம் அவங்க சொன்னது மேடம். மிஸ்ஸஸ் சீதா, இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. நான் இஷ்டத்துக்கு பேசல மேடம், சாட்சி இல்லாம நான் சொல்லுவேனா? ஒரு நிமிஷம் இந்தாங்க மேடம், இத பாத்தியனா உங்களுக்கே உண்மை புரியும். அக்கா, மாமியாரே ஷூட் பண்ணி கொண்ண பொட்டச்சி தான நீ? அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா வர்க் பண்ண. என்ன எப்ப பாரு பொட்டச்சி பொட்டச்சின்னு மரியாதை எல்லாம் அசிங்கப்படுத்துவாரு. அவமானம் தாங்காம தான் வேலையை விட்டே நின்னுட்டேன். இன்னொரு லாயரை பார்க்க தான் கோர்ட்டுக்கே வந்தேன். இந்த சம்பவத்தை பார்த்த உடனே டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன். இதை ஜட்ஜ் கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீதி கிடைக்கும். என்ன மன்னிச்சிரு, நான் வேற யார்கிட்ட கோவப்பட முடியும்? என்ன மன்னிச்சிரு முத்தாரம்மா, தாயே நீதான் என்னோட உயிர். என்ன மன்னிச்சிரு முத்தாரம்மா. இன்னும் 30 நிமிஷத்துல நீ குற்றவாளின்னு ஜட்ஜ் சொல்லுவாங்க. நான் சொல்ல வைப்பேன். மிஸ்டர் சேஷாத்ரி, நீங்கள் ஒரு சீனியர் லாயர், நாளைக்கு என்னோட இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஆனால் இவ்வளோ மோசமாக பப்ளிக்கில் பேசுகிறத என்னால் அனுமதிக்க முடியாது. அதனால 6 மாதம் உங்களை பார் கவுன்சிலிருந்து சஸ்பெண்ட் பண்ண பரிந்துரை செய்கிறேன். நீங்கள் போகலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.